சோழ நாடு சோறுடைத்து என்ற ஒரு பெருமைக்குரிய ஊர் தஞ்சாவூர். அந்த தஞ்சாவூரில் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த சிறிய சிறிய வயதில் பார்க்கும் பொழுது எங்களை சுற்றி உள்ள இருந்தவர்கள்லாம் யாருன்னு சொன்னாக்க தமிழர்கள். நாங்கள் வந்து வீட்டில் வந்து நாங்கள் பேசுகின்ற ஒரு மொழி வந்து கட்டுப்பாடு வந்து நிச்சயமாக எங்களுடைய தாய்மொழி மராத்தி தான். இன்றைக்கு நான் தாய்மொழி மராத்தியாக இருந்தாலும் இன்றைக்கு எனக்கு சோறு போடுவது தமிழ் தான் என்று சொல்லியிருந்தேன். தமிழுக்கும் அமுது என்று பேர் சொன்னாங்க இல்லையா, அந்த தமிழுக்கு நான் தலை வணங்குகிறேன். இன் உயிரோடு உணர்வோடு உறைந்த ஒரு மொழி தமிழ் மொழி. இதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுங்கன்னு சொன்னாக்க என்னால் அந்த விளக்கத்தை சொல்ல முடியல. ஒரு கண் வந்து எனது தாய்மொழி மராத்தினா, இன்னொரு கண் வந்து தமிழ் மொழி. இதற்கு வந்து எப்படி வந்து நான் வந்து ஒரு துன்பம் நேர்ந்தால் எப்படி நான் வந்து துடிப்பேனோ, அது போல தமிழுக்கு என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக நான் பேசுவேன். குழந்தைங்க வந்து ஆங்கிலம் பேசினால்தான் சந்தோ மகிழ்ச்சி, அப்பதான் வந்து ஒரு பெரிய நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கிட்டே இருக்கு. எங்ககிட்ட இருக்கிறதுங்கிறது வேற, பிற மொழியாளர்களுக்கு இருந்தால் அது வேற. ஆனா தமிழர்களுக்கு அந்த அந்த எண்ணம் இருக்கும் பொழுது அந்த மொழியானது சிதைவுபடும். ஏசாச்சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி உழுவினை துறப்ப சூழ்களல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு என் காசலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே என்று சொல்லுவாள். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர். ஹிந்தி எப்படி வந்து அங்கீகரிக்கப்படுகிறதோ, சமஸ்கிருதம் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறதோ, அந்த வரிசையில வந்து தமிழ் மொழியை நாம கொண்டு சேர்த்த ஒரு சரியான இலக்கண அமைப்பு. இந்த இலக்கண அமைப்பு இருப்பதால் தான் தமிழ் மொழி வந்து இன்று வரை அழியாம இருக்கிறது. அதனால அந்த இலக்கணத்துக்காகவே நீங்க எல்லாரும் பார்க்கணும் படிக்கணும். நம்ம தமிழ்நாடு என்று சொல்கிறோம், ஒரு தமிழர்களாகிய நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய குழந்தைக்கு வந்து தமிழகத்தின் வரலாறு தெரிய வேண்டும். ஒரு தமிழை தூய தமிழாக பேசும் பொழுது அந்த இடத்தில் வந்து தமிழுடைய அந்த அலங்காரம் அங்கு சரியாக வர வேண்டும். நகரம் உச்சரிக்கிறது உச்சரிக்காத ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஒரு உங்கள்ட்ட ஒரு அறச்சீற்றம் தெரியுது. எனக்கே கொஞ்சம் அச்சமாதான் இருக்கு, நாம சரியா ரொம்ப உச்சரிச்சிடணும் அப்படின்னு. அனைவரும் முகக்கவசம் அணியுங்கள், பாதுகாப்போடு இருங்கள், சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள். கொரோனாவிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தமிழ் உலா நிகழ்வில் நம்மோடு இணைந்திருப்பவரை பத்தி நம்ம நிச்சயமா சொல்லி ஆகணும். ஏன்னா தமிழ் உலா நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா எப்போதுமே முக்கியமான தமிழ் ஆளுமைகள், தமிழில் தலை சிறந்து விளங்கக்கூடியவர்கள், தமிழுக்காக தொண்டாற்றி வருபவர்களை தான் நம்ம வந்து தேடி கவனிச்சு எடுப்போம். அந்த அடிப்படையில இன்றைக்கு நம்ம எழுந்திருப்பவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவர் கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், படைப்பாளி, நல்லாசிரியர் விருது பெற்றவர், கவிச்சிற்பின் விருது பெற்றவர், இப்படின்னு பல துறைகளிலையும் தமிழ்ல வந்து ஒரு வித்தகராக விளங்கி வருகிறார். தமிழை வந்து தன்னுடைய தாய்மொழியை கொண்டவர்கள் கூட இவ்வளவு சிறப்பா இருப்பாங்களா அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. காரணம் நீங்க நினைக்கிற மாதிரிதான், இவருடைய தாய்மொழி மராத்தி தான். ஆனாலும் மராத்தியை தாய்மொழியாக கொண்ட இவர் இன்றைக்கு தமிழ் உலகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு கவிஞராக எழுத்தராக வளர்ந்து கொண்டிருக்கிறார். ஆம், இன்றைக்கு நம்முடைய தமிழ் உலா நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர் பொன்னியின் செல்வி என்று அன்போடும் பாசத்தோடும் அழைக்கப்படக்கூடிய டாக்டர் இந்திரா ஜவஹர் நம்ம இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு தமிழ் உலா நிகழ்ச்சி. மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களாங்க? நான் ரொம்ப நலமா இருக்கேன், மகிழ்ச்சி. இந்த கொரோனா நேரத்திலும் கூட உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் வந்து அந்த மகிழ்ச்சியை கூடுதலா கொடுத்துருக்கிறது தமிழ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் உலா நிகழ்ச்சியினுடைய சிறப்பை வந்து தமிழ் உலகில் மிகவும் முக்கியமான பங்காற்றியும் தங்களுடைய அர்ப்பணிப்புணர்வோட துண்டாற்றியும் நபர்களை வந்து நாங்க சந்திச்சு இன்னும் வெளியுலகத்துக்கு தமிழ் மீதான ஒரு ஆர்வத்தை உண்டாக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறது ஆதன் தமிழ். மேம், என்னுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது, இப்ப நான் சொல்லியிருந்தேன் பொன்னியின் செல்வின்னு அன்போடு அழைக்கப்படக்கூடியவங்க அப்படின்னு, ஏன் உங்களுடைய தாய்மொழியும் நான் சொல்லிட்டேன். ஸோ டாக்டர் இந்திரா ஜவஹர் அவங்க அப்படிங்கிறவங்க பொன்னியின் செல்வி அப்படின்னு எப்படி மாறினாங்க, தமிழ் மீது ஏன்
டாக்டர் இந்திராஜ் அவர் வந்து அவ்வளவு தீராத ஒரு காதல், தீவிரமான ஒரு காதல், உங்களுடைய துவக்க கால பயணம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் கூறுவதற்கு முன்னால அனைவருக்கும் வணக்கம். ஆதன் தமிழ் ஊடகம் வழங்கும் தமிழ் விழா என்ற நிகழ்ச்சியில் எனக்கு பேச வாய்ப்பளித்துள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது என்னை பற்றி எல்லாமே நீங்க ரொம்ப அழகான ஒரு அறிமுக உரையை வந்து கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி அருள். அதாவது வந்து என்னுடைய தாய்மொழி மராத்தியாக இருந்தாலும் தமிழில் வந்து ஏன் இப்படி ஒரு பற்று, இப்படி ஒரு தீரா காதல் என்று நீங்களே வந்து சொல்லி முடிச்சிட்டீங்க. பொன்னியின் செல்வி அப்படின்னு சொல்லும் பொழுது சோழ நாடு சோறுடைத்து என்ற ஒரு பெருமைக்குரிய ஊர் தஞ்சாவூர். அந்த தஞ்சாவூரில் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த சிறிய சிறிய வயதில் பார்க்கும் பொழுது எங்களை சுற்றி உள்ள இருந்தவர்கள்லாம் யாருன்னு சொன்னாக்க தமிழர்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்க வந்து வீட்டுல வந்து நாங்க பேசுகின்ற ஒரு மொழி வந்து கட்டுப்பாடு வந்து நிச்சயமாக எங்களுடைய தாய்மொழி மராத்தி தான். வெளியில் வரும் பொழுது நம்ம எல்லாரும் சந்திக்கும் பொழுது அதிகமாக நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து தமிழர்கள் வாழக்கூடிய தமிழர்களுடைய அந்த ஒரு நட்பின் வட்டத்துக்குள் நாங்க இருந்தோம். அது ஒன்று. இரண்டாவது, எனது தந்தை வந்து ஒரு சிறந்த தமிழ் ஆசிரியர், அந்த ஜீன்ஸ் கூட இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் நானு. அதனால அப்ப நம்ம வந்து படித்த பள்ளி வந்து தமிழ் வழி கல்வி படித்து வந்தேன். இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சிறிய வயதில் வந்து அதாவது வந்து நம்ம எல்லாருமே இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், மற்ற மொழியாக இருக்கலாம், ஆனால் அந்த மொழியில் வந்து ஒரு புலமை பெறுவது என்பது, அந்த மொழியில் ஒரு பற்று இருப்பது என்பது, அது வந்து போன ஜென்மத்து பந்தமா என்று எனக்கு தெரியாது. எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்க்கும்போது எனது தந்தைக்கு வந்து ஒரு பற்று அதிகம், அந்த ஆசை அதிகம். எனது தாயாருக்கும் வந்து தமிழ் மீது வந்து ரொம்ப தீராத காதல் உண்டு. எனது ஒரு மூத்த சகோதரி இளைய சகோதரன்லாம் இருக்காங்க. இருந்தால் கூட எங்க மூணு பேருக்கு தான் ரொம்ப அதிகமான ஒரு பற்று அதிகம். வீட்டுல தந்தைக்கும் தாயாருக்கும் எனக்கு தான் தமிழ் மீது அதிகமான ஒரு பற்று அதிகம். சிறு வயதுல வந்து முக்கியமாக இப்ப இருக்காத ஒன்று என்னன்னாக்கா வாசித்தல் திறன் வந்து அதிகம். அந்த காலத்துல நாங்களாம் வெளியில இந்த மாதிரி எல்லாம் வர முடியாது. ஒன்னும் படிக்கணும் இல்லைன்னு வீட்டு வேலை செய்யணும், சமைக்கணும். அப்போ அந்த பள்ளியில இருந்து நூல் நிலையத்துல நிறைய புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப நிறைய அந்த படைப்புகள் வரும், நாவல்கள், சிறுகதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள், இப்படி எல்லாம் வரும் பொழுது அதை படிக்க படிக்க நமக்கு வந்து தமிழ் மீது வந்து ஒரு ஆர்வம் வருது. இருந்தால் கூட நீங்க கேட்ட மாதிரி சிறிய வயதில் ஒரு மூன்று வயதில் வந்து மழலை இல்லாமல் நான் பேசுவேன் சொல்லி அப்பா சொல்வாங்க. அப்ப எனக்கு முதன் முதலாக கற்றுக் கொடுத்த ஒரு பாடல் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக மராத்திய பாடல் இருந்தால் கூட அந்த தமிழ் பாடல் தான் என் மனசுல வந்து நிக்குது. அது என்ன பாடல் அப்படின்னு சொன்னாக்கா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று சொன்னதன் காரணமாக என்னவோ எனக்கு தெரியாது, இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மூணுமே என்னை வந்து பிடிச்சிக்கிச்சு, என்னை வந்து கவர்ந்து விட்டது சொல்ல வேண்டும். இதன் அடிப்படையில் தான் எனக்கு வந்து தமிழ் மொழி மேல ஒரு ஆசை. இந்த பள்ளிகளாகட்டும் கல்லூரி ஆகட்டும் எல்லாவற்றிலுமே எல்லா நிலையிலையுமே வந்து தமிழ் என்று பார்க்கும் பொழுது தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பை நான் தான் வாங்குவேன். கடைசி வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சேன். படிச்ச பிறகு அந்த பள்ளி படிப்பை முடிந்த பிறகு என்ன சொல்றாங்க சுற்றத்தினர் சொந்தங்கள் என்ன சொல்றாங்க, நீங்க தமிழ்ல படிச்சாக்கா நிறைய அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் கிடையாது, வெளியில வர முடியாது. தமிழ்ல படிச்சா வேலை கிடைக்காது, தமிழ் படிச்சா சோறு கிடைக்காது, அதுதான் அந்த ஒரு விஷயம்தான். அப்படி சொன்னனால அவர்களுக்காக அவர்களுடைய திருப்திக்காக என்ன செய்யறேன், நான் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன், மூன்று வருடம் படிக்கிறேன். அவர்களுடைய திருப்திக்காக நான் படிக்கிறேன். இதை கூட நான் குமுதம் சிநேகிதியில வந்து நான் வெளியிட்டேன், பேசினேன். அதை எடுத்து தினமலர்ல வந்து போட்டுதான் இவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பக்கத்துல. நான் என்ன சொன்னேன், இன்றைக்கு நான் தாய்மொழி மராத்தியாக இருந்தாலும் இன்றைக்கு எனக்கு சோறு போடுவது தமிழ் தான் என்று சொல்லியிருந்தேன். புரியுதுங்களா, தமிழ் தெரிஞ்சு நான் வேலை செஞ்சு நான் அதுதான் எனக்கு சோறு போடுதுன்னு சொல்லி போட்டதும் அந்த கட்டிங் எடுத்து போட்டாங்க, தினமலர்ல எடுத்து போட்டுட்டாங்க. அதே போல எனக்கு வந்து அவங்க திருப்திக்காக நான் மூன்று வருடம் படித்தேன். அதற்கு பிறகு என்னுடைய திருப்திக்காக என்னுடைய மனதுக்குள் அந்த எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தாகம், தமிழின் மீது இருக்கின்ற ஒரு தீராத காதல், அதனால எம்ஏ எம்எட் பிஎட் எம்ஃபில் டாக்டரேட் எல்லாமே தமிழ் வழியை படித்தேன். எல்லாவற்றிலுமே முதல் மதிப்பேன், முதல் வகுப்பில் தான் நான் தேர்ச்சி அடைந்தேன் என்பதை நான் பணிவுடன் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன். இதுதான் எனக்கு வந்து கிடைத்த வந்து மிகப்பெரிய ஒரு வெகுமதி, தானாகவே வந்த ஒன்று. எனது பெற்றோர் எனக்கு வந்து கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும், அதற்கு பிறகு பள்ளியில் என்னை வந்து ஊக்குவித்த அந்த சொற்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் எனக்கு வந்து தமிழின் மீது தீராத ஒரு காதல் நிகழ் வந்தது. பொன்னியின் செல்வி என்பது அங்க காவிரி நதி பாய்கின்ற ஒரு அழகான ஊர் தஞ்சாவூர். அதனால எனக்கு அது மேல ஒரு ஆசை. அதை தவிர எனக்கு வந்து கல்கி அமரர் கல்கி எழுதிய அந்த பொன்னியின் செல்வி மீது அந்த ரொம்ப பொன்னியின் செல்வன், அதனால எனக்கு ரொம்ப ஆசை அந்த அந்த கதை மீது. இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப எனக்கு ஆசை. அப்பொழுது அந்த கவிதைகள்லாம் நான் எழுதும் பொழுது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், கலைமாமணி கவிஞர் பொன்னடியார் சொல்லி ஒரு கவிஞர் இருக்காரு, அவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கடைசி இறுதி மாணவர்.
அவர் வந்து பார்த்துட்டு இந்த இந்த ஒரு ஆசைகள் இருப்பதனால எனக்கு தமிழ் மீது இருக்கின்ற ஆசை, இந்த பொன்னி நதி மேல் இருக்கின்ற அந்த ஆசை, இதன் காரணமாக அவர் வந்து அந்த ஒரு புனைப்பெயரை கொடுக்கின்றார். இனிமேல் நீ கவிதை எழுதணும்னு சொன்னாக்காமா பொன்னியின் செல்வின் சொல்லி எழுதுங்க, நீங்க உங்க அந்த பேரை போட்டு நீங்க எழுதுங்க பொன்னியின் செல்வி என்று அவர் கொடுத்த அந்த பெயர் தான் பொன்னியின் செல்வி என்கின்ற அந்த புனைப்பெயர். சோ இந்த இந்திரா ஜவஹர் அப்படிங்கிற பெயர் எப்படி பொன்னியின் செல்வின்ற மாறுச்சுன்ற ரொம்ப ஒரு அழகான விஷயத்துக்கு இருக்கிறீங்க மேம். எனக்கு என்னன்னா சந்தேகம் ஒண்ணு இருக்குன்னா, இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன், நீங்க வந்து மராத்திய பேரரசர் வீர சிவாஜியினுடைய வழித்தோன்றல் அப்படிங்கிற விஷயம் அங்க கேள்விப்பட்டோம். நீங்க எப்படி வந்து தமிழகத்திற்குள்ள அதுவும் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு இந்த சூழல் உங்களுக்கு எப்படி அமைஞ்சுதா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1876 அப்பதான் வந்து மராத்திய பேரரசை வந்து நிர்மாணிக்கிறாங்க. இங்க வர படையெடுத்து வராங்க. ஏகோஜிராவ் அப்படிங்கிற சிவாஜியுடைய சகோதரர், மூத்த சகோதரர், அவர் வராரு. அவர் வந்து என்ன பண்றாங்க, இங்க வந்து ஒரு உதவிக்காக வராங்க. ஒரு உதவி செய்வதற்காக வரும் பொழுது இந்த ஆட்சி இங்க சரியில்லாததால அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆட்சியை வந்து அவர்கிட்டயே கொடுக்குறாங்க. அப்போ அதுல இருந்து வந்து மராத்திய அரசு வந்து அடி வழி வழியாக வருகிறது. அப்போ அந்த இடத்துல அதோ அவங்க அவரோட வந்தவர்கள், மகாராஷ்டிரந்து வந்தவர்கள் எல்லாமே வந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள் எல்லாமே இங்கே தங்கிட்டாங்க. அப்படி தங்கியவர்கள் தான் எங்களது முன்னோர். அவங்க எல்லாம் யார் அப்படின்னாக்கா போன்ஸ்லே வம்சம் சொல்லுவாங்க. நிறைய வம்சாவடிகள் இருக்காங்க, நிறைய பட்டப்பெயர்கள் இருக்குது. அதுல வந்து போன்ஸ்லே என்பது மிக முக்கியமான ஒன்று. மாவீரன், மாமன்னர், வீர சிவாஜியோடைய அந்த பரம்பரை பெயர் வந்து போன்ஸ்லே. அவர் வழி வந்தவர் தான் ஏகோஜிராவ் போன்ஸ்லே. அவர் வழி வந்தவர் தான் வந்து சரஸ்வதி மகால் நிறுவியவர். அது தஞ்சாவூர்ல இருக்க மிகப்பெரிய ஒரு நூலகம், உலக புகழ் பெற்ற ஒரு நூலகம் ரெண்டு சொல்லலாம். ஒரு உலக புகழ் பெற்றவைகள் வந்து பிரகதீஸ்வரர் பெரிய கோவில் ஒண்ணு, அதுக்கு பிறகு வந்து இந்த நூலகம். இந்த நூலகத்தை வந்து அமைத்தவர், நிர்மாணித்தவர் யாரு, அமைச்சு கொடுத்தவர் யாருன்னாக்கா இரண்டாம் சரபோஜி மன்னர். இரண்டாம் சரபோஜி மன்னர் வம்சம் வந்து போன்ஸ்லே வம்சம். அப்படி அவங்க கூட வந்தவங்க எல்லாமே ஒவ்வொரு வம்சம் அப்படி இருக்கும் பொழுது அந்த வம்சத்தில் வந்தவர்கள் வந்து எங்களுடைய வம்சம், போன்ஸ்லே வம்சம். அதுலதான் நாங்க வந்து வந்தவங்க நாங்க எல்லாமே. என்னுடைய கணவர் வந்து ஜவஹர் அவர்கள் போன்ஸ்லே வம்சத்தை சார்ந்தவர். என்னுடைய தந்தை என்ன வம்சம் அப்படின்னாக்கா மாவீரன் சிவாஜியுடைய தாயார் வந்து ஜிஜாபாய், அவங்களுடைய வம்சம் வந்து ஜாதவ் வம்சம் சொல்லுவாங்க. அந்த வம்சத்தை சார்ந்தவர் வந்து என்னுடைய தந்தையுடைய வம்சம். இப்படி நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலுமே கூட உங்களுடைய உறவு முறை இதெல்லாமே இன்னும் நீங்க மகாராஷ்டிராவோட தொடர்புலதான் இருக்கிறீங்க. ஆமா ஆமா, அது எங்க இருந்தாலும் சரி, நாங்க மகாராஷ்டிராவில வந்து அங்கிருந்து வந்தவங்க அத்தனை பேருமே அவர்களுடைய அந்த வழிமுறைகளையும் அந்த கலாச்சாரத்தையும் அந்த பண்பாட்டையும் நாங்க வந்து என்னைக்குமே நாங்க விட்டதே கிடையாது. நாங்க தமிழரோட தமிழராக மாறி இருந்தால் கூட தாய்மொழி அல்லவா, அதை வந்து விட முடியாது அல்லவா. அதனால அது வந்து மாறாது. அந்த சடங்குகளாகட்டும், திருமண முறைகளாகட்டும், அதோட எல்லாமே வந்து மராத்திய முறைதான் வரும் கண்டிப்பாக. நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயமும் கேட்க தோணுது. இப்போ நீங்க இவ்வளவு ஆர்வத்தோடும் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்தினருடைய இந்த ஒத்துழைப்பு உதவி அப்படிங்கிறது சத்தியமா கண்டிப்பா கூடவே இருந்திருக்கும். சோ இவ்வளவு தீவிரமாக நீங்க தாய்மொழியை வந்து மராத்தியாக கொண்டிருந்தாலுமே கூட தமிழுக்கு அருந்துண்டாற்றிட்டு இருக்கீங்க, முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறீங்க, தமிழ நல்ல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறதாக உங்களுக்கு நல்லா சில விருது கொடுக்கப்பட்டிருக்குன்னா நீங்க ரொம்ப அவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்கன்னா குடும்பத்துடைய உதவி எப்படி இருந்துச்சு? சிறிய வயதில் திருமணத்திற்கு முன்னால் எனது பெற்றோருடைய உதவி, திருமணத்திற்கு பின்னால் என் கணவருடைய அந்த உதவி, அந்த ஒரு பக்கபலம். அந்த பக்கபலம் இல்லைன்னா ஒரு பெண் வந்து வெளியே வரவே முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி எல்லாருக்கும் சொல்லக்கூடிய. தமிழ் பேசுறதுனால தமிழ் ஆர்வம் கொண்டவரா? தமிழாரும் ரொம்ப அதிகமாக உண்டு. ஆங்கிலத்தில் நிறைய படிச்சிருக்காரு, அதே சமயம் தமிழாரும் வந்து மிகவும் ஜாஸ்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு ஒரு மனிதர் என்று சொல்ல வேண்டும். பக்கபலமே இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னாக்கா முன்னால இவ்வளவு தூரம் படிக்க வச்சாங்க, எம்ஃபில் எம்எட்டு டாக்டரேட் எல்லாம் படிக்க வச்சது எல்லாமே எனது கணவர் தான். அதனால வந்து அந்த தமிழுக்காக வந்து அவங்க எல்லாம் வந்து எல்லாமே வந்து பேசக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு வந்து தமிழ் மீது வந்து ஆர்வம் எனக்கு அந்த மாதிரி அமைந்தது. பெற்றோர் வந்து எந்த அளவுக்கு எனக்கு வந்து ஊக்கப்படுத்தினார்களோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து புகுந்த வீட்லயும் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமை இருந்ததால் தான் என்னால வந்து இந்த அளவுக்கு சாதிக்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா எனது மகன், எனது மருமகள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு பக்கபலமாக இருப்பதால் தான் இன்று வரை நான் வந்து நான் இந்த இதை வந்து ஏதோ ஒரு சாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சாதனை நினைச்சிருக்கேன். எனக்கு எனக்கு என்ன கேட்கணும் தோணுதுன்னா, அப்பனா வந்து உங்க தாய்மொழியை வந்து தமிழ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருச்சா? மராத்தி இன்னும் உங்களோட இருந்துகிட்டு இருக்கா? நீங்க மராத்தி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, தமிழ் ரீப்ளேஸ் பண்ணிருச்சாரு? இல்ல, அது ரீப்ளேஸ் எப்படி பண்ண முடியும்? அதாவது என்னன்னா, இப்ப ஒரு பொண்ணு வந்து திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு வரா, வரும் பொழுது என்ன செய்வா அப்படின்னாக்கா நல்ல ஒரு பெண்ணை பத்தி நான் பேசுறேன். கண்டிப்பாக வந்து பூந்த வீட்டுல என்னவோ அதுதான் வந்து நடைமுறைப்படுத்தணும். கண்டிப்பாக ஒரு கணவருடைய வாழ்க்கையில வந்து அந்த வீட்டுல என்ன நடைமுறை பழக்க வழக்கங்களோ அதை ஏற்று அந்த பெண் நடந்தால் வந்து சிறந்த பெண் அவன்.
கணவனை கேட்ட பெண், அந்த மாமனார் மாமியார் கேட்ட ஒரு பெண். ஆனாலும் திறந்த வீட்டை மறந்துட முடியுமா, அம்மா அப்பா மறந்துட முடியுமா, சுற்றத்தரம் மறந்துட முடியுமா ஒரு பெண்ணு? நிச்சயமா முடியாது. ஆனால் பேரு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இடம் எந்த இடம் சொன்னாக்கா புகுந்த வீடு. அது போல இப்ப நாங்க வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து வந்தவரை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழகத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். தமிழுக்கும் அமுது என்று பேர் சொன்னாங்க இல்லையா, அந்த தமிழுக்கு நான் தலை வணங்குகிறேன். இன் உயிரோடு உணர்வோடு உறைந்த ஒரு மொழி தமிழ் மொழி. இதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுங்கன்னு சொன்னாக்க என்னால் அந்த விளக்கத்தை சொல்ல முடியல. என்னன்னாக்க ஒவ்வொரு அணுவிலும் வந்து தமிழ் மொழி வந்து என்னோடு வந்து உறைந்து உள்ளது. அதனால அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மொழி வந்து என்னோடு வந்து கலந்து விட்டது. எப்படி வந்து நான் வந்து மராத்தி மொழியை நான் பேசுகிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு இரண்டு கண்கள், ஒரு கண் வந்து எனது தாய்மொழி மராத்தினா, இன்னொரு கண் வந்து தமிழ் மொழி. இதற்கு வந்து எப்படி வந்து நான் வந்து ஒரு துன்பம் நேர்ந்தால் எப்படி நான் வந்து துடிப்பேனோ அது போல தமிழுக்கு என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக நான் பேசுவேன். ரெண்டுமே எனக்கு ஒன்றுதான். இருந்தால் கூட நான் ஒன்னு சொல்ல நான் விருப்பப்படுறேன். அந்த தமிழ் மொழி இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி, தமிழ் மொழி இருக்கக்கூடிய ஒரு இனிமை, ஒரு தொன்மை எந்த மொழியிலுமே கிடையாது. அதை நான் சொல்லத்தான் ஆசைப்படுறேன். ரொம்ப நீங்க உங்க தாய்மொழியை விடவும் சிறந்த மொழி அப்படின்னு சொல்றீங்க தமிழ். ஒரு அருமையான ஒரு மொழி என்று சொல்லத்தான் வேண்டும். அது வந்து நேரடி திரும்ப திரும்ப நீங்க கேட்க தமிழகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் உங்களையும் சேர்த்து நான் பேசுறேன், அருள் அவர்களையும் சேர்த்து பேசுறேன். இந்த அளவுக்கு வந்து எங்களை வந்து உயர்த்தி கொடுக்குறீங்க இல்லையா, பிற மொழியாளர்களையும் வந்து மதித்து அவர்களுக்கு மொழி, அந்த மொழியாளர்கள் அந்த தமிழர்கள் மறக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நல்ல படம் எனக்கு இங்கதான் ஒரு சிக்கலான கேள்வியா இருந்தாலும் அது நீங்க வந்து கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். எங்களுக்கு தமிழர்கள் வந்து தங்களுடைய தாய்மொழியினுடைய சிறப்பை வந்து உணராமல் இருக்கிறாங்க, தமிழர்கள் வந்து தாய்மொழியினுடைய அருமை தெரியாம வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை சமீப காலங்களில் ரொம்ப அதிகமா பேசப்பட்டு வருது. அதன் மீது உங்களுடைய பார்வை என்ன, நீங்க அதை நம்புகிறீங்களா, நீங்க வந்து வெளிப்படையா சொல்லணும். ஓ, வெளிப்படையா சொல்லிடலாமா? நல்ல தமிழ் களம் இது, தமிழ் தமிழ் களம் இல்லையா. என்னுடைய அந்த ஒரு இதை நான் சொல்லிதான் ஆகணும் இல்லையா. நான் நேரடியாக பேசக்கூடிய ஆள் நான் எப்பவுமே, சாதாரணமாக நல்லவற்றை நல்ல கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது சொல்லிதான் ஆகணும். அதாவது நிச்சயமாக, அதாவது அது தமிழை வந்து புறக்கணிக்கிறவர்கள், புறக்கணித்து வாழ்கின்றவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக கண்கூடாக தெரியுது நமக்கு. குழந்தைங்க வந்து ஆங்கிலம் பேசினால்தான் மகிழ்ச்சி, அப்பதான் வந்து ஒரு பெரிய நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கிட்டே இருக்கு. எங்ககிட்ட இருக்கிறதுங்கிறது வேற, பிற மொழியாளர்களுக்கு இருந்தால் அது வேற. ஆனா தமிழர்களுக்கு அந்த அந்த எண்ணம் இருக்கும் பொழுது அந்த மொழியானது சிதைவுப்படும், சிதைந்து விடும். அந்த மொழி அழிந்து போகாது, சிதைந்து விடும். என்ன காரணம்னாக்கா அந்த மொழி யாருமே வந்து அழிக்க முடியாது தமிழ் மொழியை. ஏனென்றால் சரியான இலக்கண கட்டமைப்பு, நல்ல இலக்கிய வளம் நிறைந்த ஒரு மொழி தமிழ் மொழி. அதனால யாரை நீங்க வந்து வளர்த்தாலும் வளர்க்காவிட்டாலும் தானாக வளரும், அது அதை யாரும் கை வைக்க முடியாது. ஆனால் சிதைவுப்படும், சிதைவுறும். அப்ப அது சிதைவு படப்பட என்னாகும், காலப்போக்கில் வந்து அந்த வந்து மறக்கக்கூடிய அளவுக்கு, மறுக்கக்கூடிய அளவுக்கு செல்லக்கூடிய ஒரு அபாய நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு யாருனாக்கா இப்படிப்பட்ட ஒரு புறக்கணித்து வாழ்கின்ற பல மக்கள். குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து எத்தனை என்ன கேட்டாக்கா எத்தனை மொழிகளையும் வந்து சொல்லி கொடுங்க, தவறு கிடையாது. மொழி திணிப்பு தான் தவறு, ஆனால் மொழிகளை வந்து கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப அழகான ஒரு விஷயம். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 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 ஆறு ஏழு மொழி கத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நமது மொழியில் இருக்கக்கூடிய அத்தனை இலக்கியங்களையும் வந்து அடுத்த மொழிக்கு மொழிபெயர்த்து கொண்டு போகலாம், அந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை இங்கே கொண்டு வரலாம், அதை நீங்க சொல்லி கொடுங்க. ஆனால் தாய்மொழியை மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குழந்தையை நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு மோசமான செயல் தான் நம்ம சொல்ல வேண்டும். ஒன்று ஒரு புறம் வந்து இதை மாதிரி நடந்துட்டு இருக்குது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தமிழுடைய அந்த உச்சரிப்பு, அதை நான் சொல்லித்தான் ஆகணும். தமிழுடைய உச்சரிப்பு என்பது ரொம்ப வந்து ஒரு மோசமான ஒரு பின்னோக்கிய நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த காலத்துல எங்களுக்கு நாப்பிரல் பயிற்சி ஒன்று கொடுப்பாங்க. அந்த அழகர எனக்கு என்னுடைய என்னை தமிழ் கவர்ந்தது எதனால் என்று சொல்ல போனாக்கா நிச்சயமாக அந்த அழகர ஓசைங்க, அந்த அழகர ஓசை. அந்த தமிழ்ல அந்த அழகர ஓசை எங்க மொழியில கூட கிடையாது, தமிழ்ல மட்டும்தான் அந்த அழகர ஓசை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஓசையுடைய இந்த அழகரத்தை சரியாக உச்சரிக்கவில்லை என்றால் அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வந்து ரசித்து பார்க்க ஒரு ரசித்த ஒரு மொழி, ரசித்து வருகின்ற ஒரு மொழி. தமிழை உச்சரித்து பார், சுவையானது ருசியானதும் கூட. அப்படி இருக்கும் போது தமிழ் என்று சொன்னால் என்னால் கேட்டுக்க முடியாது, என்னால் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. இவ்வளவுதான வித்தியாசம் ஒரு மொழியில. இதை சரியாக உச்சரிக்கவில்லை என்றால் விட்டுருங்க, ஆங்கிலம் வழியில படிச்சுட்டு வராங்க, அது கொஞ்சம் கடினம்.
கடினம், பிற வெளிநாட்டில் வாழ்றாங்க அவங்களுக்கு கடினம், வட்டார வழக்கு பேசுறாங்க அவங்களுக்கு கடினம். ஆனால் நல்ல தமிழ் படித்தவர்கள், கவிஞர்கள், சான்றோர்கள், தமிழ் அறிஞர்கள் என்று சொல்லிக்கொண்டு மேடை ஏறுகிறார் அல்லவா, அப்படி பேசும் பொழுது நான் கேட்ட ஒன்றுங்க, நான் எடுத்து எழுந்து வெளியே வந்து நான் சொல்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால சொல்றேன், நான் இப்போ நடந்துட்டு இருக்குது, நான் மீட்டிங்ல கேட்டுட்டு இருக்கும் போது ஆன்லைன் மீட்டிங்லயே, இதை வந்து சரியா பார்க்கணும். ஒரு கவியரங்கத்துல கவியரங்கம் என்பது ரொம்ப அருமையாக ஏறக்கூடிய ஒரு பேசக்கூடிய ஒரு இடம். அரிசீர் கழி நெடிலடி ஆசிரி விருத்தம் என்று ஒரு கவிஞர் பேசுகின்றார், என் சீர் கழி நெடிலடி ஆசிரி விருத்தம் என்று ஒரு கவிஞர் பேசுகிறார். அப்போ அந்த இலக்கண கட்டமைப்பு தெரிந்த ஒருவர் ஏறுகின்றார், எல்லாருக்கும் அந்த இலக்கணம் தெரியாது. அப்போ தமிழை வந்து சாதாரணமாக பேச்சு தமிழ்ல பேசும்போது எப்படி வேணாலும் பேசிட்டு போலாம், அந்த நேரத்துல யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு தமிழை தூய தமிழாக பேசும் பொழுது அந்த இடத்தில் வந்து தமிழுடைய அந்த அலங்காரம் அங்க சரியாக வர வேண்டும், அந்த அந்த மொழிக்கு வந்து சரியான ஒரு மரியாதை இங்க கொடுக்க வேண்டுங்க. கொடுக்க முடியலையா மேடை ஏறக்கூடாது, என்னை பொறுத்த வரைக்கும் என்னால பேச முடியாதா மேடை பேசக்கூடாது. ஒரே ஒரு இதுதான் எனக்கு என்னன்னா, நீங்க தமிழை வந்து இவ்வளவு நேசிக்கிறீங்க, அந்த ழகரம் உச்சரிக்கிறது உச்சரிக்காதது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஒரு உங்கள்ட்ட ஒரு அறச்சீற்றம் தெரியுது. ஏன் மேம் அவ்வளவு ஒரு அரசு, தமிழர்கள் கூட அழகாமிச்சிருக்கலாம் சரி விடுப்பா அப்படின்னு கடந்து போறாங்க, உங்க கிட்ட ஒரு அறச்சீற்றம் தெரியுது, எனக்கே கொஞ்சம் அச்சமா தான் இருக்கு, நாம சரியா ரொம்ப உச்சரிச்சிருந்தோம் அப்படின்னு. ஆமா, இது எனக்கு என்ன, அது அந்த ழகர ஓசை, நான் பள்ளியில இருக்கும் போது முதல்ல குழந்தைகளுக்கு நான் ழகரத்தான் சொல்லி கொடுப்பேன், முதல்ல போனவனே வகுப்பு வந்து அந்த ழகர ஓசை, சரியா இருக்க வேணும் சரியா வந்து எழுத்து வந்து எழுதணும் அந்த கரும்பலகையில, அந்த ழகரத்தை சரியா உச்சரிக்கலன்னா என்னால தமிழ் எடுக்கவே முடியாது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறீங்க, இப்போ இன்றைக்கு தமிழகத்தின் சூழல ரொம்ப வருத்தம் அடையக்கூடிய ஒரு சூழலை வெளிப்படையா நம்ம பேசணும் அப்படின்னா, தமிழே படிக்காமல் ஒரு குழந்தை சிறிய வயதிலிருந்து தன்னுடைய முதுமுனைவர் பட்டம் வரைக்கும் பெற்று விட்டு வெளியேற முடிகிறது கல்வி சூழல் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. சோ இந்த இந்த சூழல் வந்து எப்படி, இந்த சூழலை மாத்தணுமா இல்ல பயிற்சி முறையை மாற்றணுமா இல்ல எதை மாற்றணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, சிறிய வகுப்புல வந்து அதை நான் சொல்றேன் இல்லையா, தமிழ் வழியில படிக்கும் பொழுது நிச்சயமா அங்க நாப்பிரல் பயிற்சி கொடுக்கணும், அதை கொடுக்குறாங்களா ஆசிரியர் பெருமக்கள் அங்க கொடுக்கணும், அவங்க அங்கதான் முதல்ல ஆரம்பம். ஏன்னா வீட்டுல கொடுக்க முடியாது, எங்களுக்குலாம் வீட்டுல அந்த காலத்துல கொடுத்தாங்க, இப்ப அது மாதிரி முடியாது, ஏன்னா படிச்சவங்க எல்லாமே ஆங்கில வழியில படிச்சுட்டு வந்திருக்காங்க இப்ப இருக்க பெற்றோர்கள் எல்லாமே. அப்ப அங்க படிக்கும் பொழுது அப்படி ஆங்கில வழியில படிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது இப்ப நீங்க வீட்டுல என்ன செய்யணும், தாய்மொழியான தமிழை வந்து நம்ம வந்து கத்துக் கொடுக்கணும், அதுதான் முக்கியமானது. தாய்மொழியான தமிழை வந்து நம்ம வந்து இப்படி நம்ம வந்து பேசிக் கொண்டிருக்கின்றோமே ஒழிய, அவரவருக்கு வந்து அவங்களுடைய தாய்மொழிங்கிற எண்ணம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வரணும், அது இல்ல. அதே சமயம் பெற்றோர்களுக்கே வந்து அந்த உச்சரிப்பு சரியாக இல்லைன்னு சொல்லும் பொழுது அது எப்படி, காலங்காலமா இப்படி பேசிட்டே போனீங்கன்னாக்கா தமிழுடைய அந்த அழகு போயிடுங்கிற நான், அதான் சிதைவுப்படுங்கிற நான், சிதைவு அபாயம். ஓகே, நான் இன்னொரு சைட்ல வரேன். நீங்க வந்து இந்த உலகச்சோழி அறிந்த ஒரு நபர், முனைவர் பட்டம் பெற்ற அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து ஒரு சாதாரண ஒரு பெற்றோர் இருக்காங்க, அந்த பெற்றோர் வந்து என் பிள்ளை தமிழ் படிக்கிறதுனால என்னப்பா பயன் இருக்கு, என் பிள்ளை வந்து ஆங்கிலம் படிச்சதுன்னா வந்து நாலு எழுத்து வந்து ஒரு வெளியில ஒரு பணிக்கு செல்லலாம், இலக்கம் பண்ணலாம், தமிழ் எதுக்குப்பா படிக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு உங்கள்ட்ட சரியான காரணத்தோட பதில் இருக்கா? தமிழ் படிச்ச எனக்கு நான் தான் என்னதான் உதாரணம் சொல்ல முடியும், என்னதான் உதாரணம் சொல்ல முடியும், ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி அந்த ஆங்கில வழி வந்து நான் வந்து அதுல வந்து நான் வந்து மேல வரல, தமிழ் படித்து ஒவ்வொரு படியாக தமிழ் படித்து தமிழ் படித்து தான் வந்து அதை மட்டுமே நான் வந்து பயன்படுத்திக்கல, படிப்பை மட்டுமே நான் பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஒவ்வொரு மனிதனுமே வந்து சாதனையாளன், அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு முதல்ல வந்து ஒரு பெற்றோர் பார்க்கணும், அதுக்கு பிறகு வந்து பள்ளியில வந்து ஆசிரியர் பெருமக்கள் வந்து இட போட்டுருவாங்க. இனி வந்து ஒண்ணு ஓவியராக வரலாம், இல்ல நீ வந்து ஒரு கலைஞனாக வரலாம், ஒரு பாடகனாக வரலாம், இல்ல பேச்சாளனாக வரலாம், எழுத்தாளனாக வரலாம், இப்படி அவங்க நல்லா வந்து இட போட்டுருவாங்க. இல்ல ஒரு ஒரு அறிவியல் ஒரு அறிவியல் ஒரு அறிஞராக வரலாம், இப்படி வந்து நல்லா நம்ம அதிகமாகவே நம்ம வந்து பேசிடலாம். ஏன்னா என்னிடம் படித்த மாணவர்கள் வந்து சாதாரண ஏழ்மையில இருந்த ஒரு மாணவன் இன்று வந்து ஒரு தேசிய விருது பெறக்கூடிய அளவுக்கு ஒரு மாணவன் சென்றிருக்கின்றான் என்றால் யார் சொல்லி கொடுத்தாங்க? ஒரு குக்கிராமம், ஒரு ரெண்டு எரும மாடு கட்டியிருக்காங்க, ரெண்டு பாத்திரத்தை வச்சு விளக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா, படிப்பறிவு இல்லாத ஒரு குடும்பம், அந்த பையன் வந்து இன்னைக்கு நேஷனல் அவார்டு வாங்குறான், தேசிய விருது வாங்குறான்னு சொன்னாங்க, யார் சொல்லி கொடுத்தாங்க? தனக்குள் வருகின்ற அந்த இருக்கின்ற அந்த சாதனையை வந்து தட்டி எழுப்ப வேண்டும், அதுதாங்க முக்கியமான ஒன்று. அதை நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கணும், ஒரு குழந்தைக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்ல முடியும். நான் வந்து முதல்ல ஒரு 5 வருடம் பணிபுரிந்த இடம் வந்து நடுவண் அரசு பள்ளி, அந்த பள்ளிக்கு வந்து ஆசிரியர்கள் தேவையில்லை, ஏன்னா எல்லாரும் படித்த பெற்றோர்கள்,
அங்கே நாங்கள் வந்து சாதாரணமாக சொல்லி கொடுத்தா போதும், பெற்றோர்களே படிக்க வச்சுருவாங்க குழந்தைகளை. ஆனால் அதற்கு பிறகு நான் வந்து ஒரு 15 வருடங்கள் நான் பணிபுரிந்த இடம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற ஒரு ஏழ்மையான குடும்பங்கள் படித்த குழந்தைகள், அந்த குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர் அரசு பள்ளிகள், அந்த அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் தான் வந்து பெற்றோர். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அது போன்ற ஒரு தவறான விஷயங்களை பரப்ப வேண்டாம் நீங்க நினைக்கிறீங்களா? வேண்டாம். தாய்மொழி வழி கல்விதான் ரொம்ப முக்கியங்கிறத ஆழமா சொல்லுங்க. தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காதுங்கிறத சொல்லாதீங்கிறீங்க. சொல்லாதீங்கன்னு சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடாது. அது ஆழ்ந்து அந்த குழந்தையை படிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் சொன்னாக்கா, மற்ற மொழியினை கற்றுக்கொள்ள நம்ம வந்து ஊக்கப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்று. அது தவறு செஞ்சிடலாம். தமிழ் படிக்கும் போது மற்ற மொழிகளையும் சுலபமா கற்கலான்றீங்க? கற்க வேண்டும், கண்டிப்பாக கட்டாயமாக கற்க வேண்டும். அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். மொழி திணிப்பு வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, தமிழை மட்டுமே நீங்க படித்து கொண்டு வந்தால் மற்ற மொழியுடைய அந்த அறிவு வந்து வராது. தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அந்த குழந்தைக்கு. அதை தவிர இப்ப இந்த நான் சொல்றேன், இந்த மாணவன் ஒண்ணுமே தெரியாத ஒரு பையன் தமிழ் மொழி வழியெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். ஆனாலும் அவருடைய ஆர்வத்தின் அடிப்படையில் என்ன செய்யறான், பல மொழிகளை கற்றுக்கொள்கிறான். அந்த கற்றுக்கொண்டதன் அந்த வாயிலாகத்தான் பல வெளிநாடுகளுக்கு போறான், எல்லாத்தையும் அந்த படமெல்லாம் எடுக்கிறான், கொள்றான், அந்த தேசிய விருது வாங்குறான்னு சொல்லும் பொழுது அந்த மொழி அறிவு இல்லாம போக முடியாது. ஆனா மொழி அறிவை இல்லாதவர்களும் வந்து புகழ் பெறக்கூடிய நிலைக்கு இருக்கிறார்கள். அதாவது நாம செய்யக்கூடிய அந்த சாதனைகளை பொறுத்துதான் இருக்க ஒழிய மொழியின் அடிப்படையில் எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மொழியை வந்து நம்ம வந்து ஒரு காரணமாக காட்டி நிறுத்த முடியாது. எந்த ஒரு குழந்தையுமே, ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் வந்து ஒரு சாதனை இருக்குதுங்க. அதை நம்ம நாம தான் வந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. தாய்மொழி வழி கல்வியை ஊக்கப்படுத்த வேண்டும், மொழியை பற்றிய பெருமையும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. சோ உங்களுடைய முடிவு என்ன, தமிழர்கள் இன்னும் உணரல அதிகம் உணரணும்னு சொல்ல வரீங்களா நீங்க? இல்ல, தமிழர்கள் வந்து உணர்ந்து கொள்கிறார்கள். இப்ப பழைய மாதிரி கிடையாது, உணர்ந்து கொள்கிறார்கள். இதே வந்து நீங்க வெளிநாட்டு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்களை பற்றி நாங்க பேசணும் இல்லையா? ஏன்னா பல கூட்டங்களுக்கு நான் இதே மாதிரி இந்த இணையத்தின் வழியாக நான் போகும் பொழுது அசந்து போயிட்டேங்க. நான் ரொம்ப அப்படி எனக்கு வந்து ஆச்சரியமா போகுது. என்ன காரணம்னாக்கா, தமிழுக்காக ரொம்ப போராடுறாங்க இங்க. அதாவது எங்களுடைய குழந்தையில வந்து தமிழ் மொழியுடைய கலாச்சாரம் பண்பாடு மாறாமல் வளர வேண்டும் என்று தமிழுக்காகவே வந்து பல நிகழ்ச்சிகள், அதாவது என்ன சொல்றேனாக்கா, வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வகுப்பு எடுக்கிறாங்க, பல இலக்கியங்களை வந்து சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு. மறந்து போன பழைய விளையாட்டுகள், உணவு முறைகள், அந்த கலாச்சார பண்பாட்டு விழாக்கள், அந்த விழாக்களின் போது எப்படி வந்து உடையணிந்து நிற்க வேண்டும், யாராவது நம்ம நிற்கிறோம் அந்த மாதிரி, அந்த மாதிரி நிற்கக்கூடிய அந்த கோலாட்டம் கும்மியாட்டம் எல்லாமே இங்க கொண்டு வராங்க. குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கம், அந்த வேதனை அவர்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. அப்ப எப்படி வந்து தமிழ் மொழி வந்து சேதப்ப அழிந்து போகணும் சொல்ல முடியும்? நம்ம யாருக்கும் தமிழ் மேல வந்து ஆர்வம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? எல்லாருக்குமே தமிழ் மீது அதிகமான ஆர்வம் இருக்கின்றது. ஏதோ ஒரு சிலர் இது போல பேசிக்கொண்டு வருவதால் தான் ஒரு புறம் நமக்கு என்ன ஒரு பயம் வருகிறது. ஆகா, தமிழ் படித்தால் நமக்கு வந்து எந்த விதமான எதிர்காலம் இருக்காதோ என்கின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்றவர்கள் வந்து தமிழை புறக்கணித்து வாழ்கின்ற ஒரு சிலர் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். அதனால் தமிழ் வந்து உலக அளவில் அதிகமாக இருக்கிறது. அது சரியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய இயக்கங்கள் வந்து ஒரு சிலவற்றை தான் கூற முடியுமே ஒழிய, ஒரு நிறைய இயக்கங்கள் வந்து ஏதோ வரணும் நம்ம வந்து கணக்கு காட்டணுங்கிற மாதிரி ஏகப்பட்ட கவியரங்கம் கருத்தரங்கம் கொண்டு வராங்க ஒழிய, எதுவும் மனசுல எதுவுமே நிக்கவே கிடையாது. ஏதோ ஒரு சில எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. நல்ல கவிஞர்கள் இருக்காங்க, நல்ல எழுத்தாளர்கள், நல்ல கருத்தரங்கத்தில் பேசக்கூடியவர்கள், அருமையாக தமிழை உச்சரிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு நம்ம வந்து தலை வணங்கித்தான் ஆக வேண்டும். இன்னொரு சைட்ல பார்க்கும்போது நீங்க வந்து மதிப்பொரு முனைவர் பட்டமே பெற்றவங்க. சோ எனக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா, நீங்க வந்து தமிழ்ல அப்படி ஒரு வியந்து படித்து ஒரு ரொம்ப ரசிச்ச ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இது வந்து ரொம்ப ரசிக்கு நான் இப்பயே ரசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ரசிக்கக்கூடிய விஷயம் என்ன, மற்ற மொழிகளை விட தமிழ் இதுல வந்து இதனாலதான் ரொம்ப சிறந்ததா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் வந்து ரொம்ப அழகான ஒன்று. அதே மாதிரி பாடல்கள், தமிழில் வந்து பாடல்கள், இது கவிஞர்கள் சொல்லும் பொழுது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒன்று வந்து பாரதியார் பாரதிதாசன் இப்படி நம்ம சொல்லுவோம். அடுத்து வரக்கூடியவர் வந்து கண்ணதாசன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த மூன்று பேரை நம்ம வந்து முதல்ல நிறுத்துவோம். இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும் போது திருக்குறள் வந்து ரொம்ப அழகான ஒரு நூல். அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக, ஓரளவுக்காவது நமக்கு தெரியணும். அந்த திருக்குறள்ல வந்து சொல்லப்படாத கருத்துக்களை எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கருத்துக்களுமே திருக்குறள் இருக்கிறதுனால திருக்குறள் வந்து எனக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒன்று. அது தொடர்பாக நான் ஒரு ஆய்வு ஒரு கட்டுரையை நான் வந்து எழுதி சமர்ப்பித்திருக்கேன். அதே சமயம் இப்பொழுது வந்து ஒரு நூல் கூட எழுதிட்டு இருக்கேன் நான். ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அது. எனது தாய்மொழிக்கும்
எனது தாய்மொழியில் இருக்கக்கூடிய அந்த பக்தி இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து திருக்குறளின் தாக்கம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பணி அது. அதை வந்து செய்து கொடுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது இந்த அளவுக்கு தாக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரொம்ப வியப்பா தான் இருக்கு. அது எனக்கு ரொம்ப ஒரு ஆசை எனக்கு அதுல. ஏன்னா எங்களுடைய பக்தி பாடல்களை வந்து இப்ப தமிழ்ல வந்து பக்தி பாடல்கள் சொல்றோம், எங்க மராத்தி மொழியில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அபங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து மராத்திய அபங்கங்களில் திருக்குறளின் தாக்கம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நான் எழுதிட்டு இருக்கேன். அது போல வந்து அந்த திருக்குறள் வந்து எனக்கு ஒரு பிடித்த ஒரு நூல். அதற்கு பிறகு இலக்கியங்கள் சொல்லும் போது இரட்டை காப்பியங்கள்ல வந்து சிலப்பதிகாரம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. அதுல வந்து அது வழக்குறை காதை வந்து என்னை வந்து மறக்க முடியாத ஒரு பகுதி. எனக்கு எனது தந்தை அடிக்கடி வந்து அதை பேசுவார். அதனால அந்த சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து மனதில் பதிந்த அந்த ஒரு பகுதி. பாரதியார் சொன்ன ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். அந்த ரௌத்ரம் பழகு என்பது சட்டிப்பண்ணல எடுத்து போட்டு உடைக்கிறது கிடையாது, விவேகமுடைய ஒரு அழுத்தமான வெளிப்பாடுன்னு அர்த்தம். எங்கெல்லாம் அநீதி இருக்கோ தட்டி கேட்கணும், அதுதான் வந்து ரௌத்ரம் என்று சொல்வார்கள். அது ஒவ்வொரு உயிர் அணுக்களிலும் இருக்கக்கூடிய ஒன்று. முக்கியமாக பெண்களுக்கு அது உடுக்கை போன்றது, ஒரு ஆடையை போன்றது. தட்டி கேட்கணும், அநீதி தட்டி கேட்கக்கூடிய ஒரு அருமையான ஒன்று. அதை மட்டுமா சொல்லியிருப்பாரு பாரதியார்? நிச்சயமா கிடையாது. அதை மட்டும் சொன்னாக்கா பாதுகாப்பு கிடைக்குமா? கிடைக்காது. என்ன சொல்லியிருக்காரு முன்னாலேயே, உனக்கான தற்காப்பு முறையை வந்து கற்றுக்கொள், நீ எங்கேயாவது மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொன்னாக்கா நீ தப்பிச்சு வெளியில் வரணும் ஆணுக்கு நிகராக. அதனால ரௌத்ரம் பழகு என்று சொல்லியிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்து எனக்கு வந்து உள்ள வந்து நிலவுகின்றது. இது போலதான் கண்ணகி வந்து வெளியே வராத ஒரு பெண் வந்து வெளியே வருகிறாள். கண்ணகி வரா மன்னனை பார்த்து பேசுகின்றாள். அழகான ஒரு பகுதி என் மனதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வயசுல எனக்கு வந்து நான் எங்க தந்தை சொன்ன அந்த பகுதி வந்து இன்னும் எனக்கு மனசுல நிக்குது. தேரா மன்னா கேப்ப, ஆராய்ச்சி இல்லாத மன்னனேன்னு கேப்ப, அழகா கேப்பான். தேரா மன்னா செப்போதுடையேன், எள்ளொரு சிறப்பின் இமையவர் வேப்ப புல்லொரு புன்கண் தீர்த்தோ நன்றியும், வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவிற்கடைமணி உகுநீர் சுட நெஞ்சு சுட, தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியின் மடைத்தோன் பெரும் பெயர் புகார் என்பதையே, அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்களல் மன்னா நின்னகர் புகுந்து ஈங்கு என் காசலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே என்று சொல்லுவாள். அருமையான பகுதிங்க அது. அது அருமையான ஒரு கேட்கும் போது அப்படியே கண்ணால் நிக்குது அந்த நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காட்சிகளாக அந்த மாதிரி அந்த பகுதி. இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் படித்ததுனால எனக்கு அந்த இலக்கியங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். பாரதியார் பாரதிதாசன் பாடல்கள், பாரதிதாசன் பாடல் அது சிறந்த நல்லா பாடக்கூடியவங்க கேள்விப்பட்டோம். அதனால பாரதியார் பாரதிதாசனுடைய அல்லது கண்ணதாசனுடைய இதிலும் ஒரு சிறந்த பாடலை நீங்க எங்களுக்காக நேர்களுக்காக பாடியே ஆகும். ஒரு நல்ல கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கட்டுமே. பாரதியார் பாட்டு உங்களுக்கு எல்லாருமே தெரியாம இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இதாவது எங்கும் காணும் தெரியும். பாரதிதாசன் பாடல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 2 பாடல் அது வந்து 2 வரி சொல்லிட்டு ஒரு கண்ணதாசன் நான் போறேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இப்படி பாரதிதாசன் பாடுவாரு. அடுத்து கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா பாடலாமே, உடனே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அடுத்த பாட்டு வந்துடுறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தார், சங்காரம் நிசம் என்று சங்கே முழங்கு. இது ஒரு பாடல். அதனால இதெல்லாம் அந்த மறக்க முடியாது. ரொம்ப அருமையா இருக்கு, கேட்க கேட்க ரொம்ப அருமையா இருக்கு. அடுத்து நீங்க கேட்ட கண்ணதாசன் எனக்கு பிடித்த மிகப்பெரிய கவிஞர், எனக்கு பிடித்த முதன்மையான கவிஞர் வந்து கவிஞர் கண்ணதாசன். அவர் என்ன காரணம்னா, பாரதியார் பாரதிதாசன் அவர்கள் படித்த அறிஞர்கள் மத்தியில தான் இருப்பார், உடவிட்டு வருவாங்க ரெண்டு பேரும். ஆனால் கவிஞர் கண்ணதாசன் என்பவர் பட்டி தொட்டி எல்லாம் படிக்காதவர் மத்தியில கூட வந்து அவர் வந்து உழவுகின்ற ஒரு அருமையான ஒரு கவிஞர். இப்ப நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாக்கா பல நிகழ்ச்சிகள் நான் சொல்லியிருக்கேன், அவருடைய பாடல்கள்ல வந்து இலக்கணமும் இருக்கும் இலக்கியமும் இருக்கும். அவர்கள் எல்லாரும் வந்து பொருளுக்காக பாட்டு எழுதுவார்கள், இவர் பொருள் வைத்து பாட்டு எழுதுவார். அதே மாதிரி இலக்கணம் சொன்னாங்க உங்களுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம அடுக்கு தொடர் நீங்க படிச்சிருப்பீங்க. அடுக்கு தொடர் வந்து அடுக்கி வந்தால் பொருள், அடுக்கி வருவது பிரித்தால் பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர்னு சொல்லி சின்ன வயசு இலக்கணத்துல படிச்சிருப்பீங்க. அது ஒரு பாட்டுல ரொம்ப அழகா வச்சிருப்பாரு பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு பாடல். கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல,
கல்லும் உள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல, கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல, கல்லும் உள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. இத சொல்ல சொல்ல மெல்ல மெல்ல இதான் வந்து அடுக்கத்துடன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இலக்கணம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க ஒரு இலக்கியம் மட்டும் உங்களுக்கு நான் வந்து தொட்டு செல்கிறேன். நலவென்பா என்று ஒன்று நீங்க வந்து கேள்விப்பட்ட இதெல்லாம் தெரியணும், குழந்தைகளுக்கு தெரியணும், எல்லாருக்குமே தெரியணும். நலவென்பா யாருக்குமே தெரியாததுனால கண்ணதாசன் அவர்களை வந்து படிச்சிருக்காங்க. நலவென்பால வந்து அந்த இலக்கியத்தை வந்து என்ன செய்யறாரு, எடுக்கிறாரு. படிச்சதுனால அந்த தாக்கம் ஒரு பாட்டுல கொண்டு வராரு. அருமையான ஒரு பாடல். நான் பாட்டுடைய அர்த்தம் மட்டும் சொல்லிடுறேன். மங்கை ஒத்தி மலர் கொய்வாள் ஒரு பூஞ்சோலையில பூக்களை பறிச்சிட்டு இருப்பான். அப்ப பூக்களை பறித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய முகத்தை வந்து தாமரையோ என்று எண்ணி வண்டுகள் என்ன செய்யும், அவங்க முகத்தை வந்து மொய்க்கும். அப்ப வந்து கண்களை வந்து உங்கிடும் பொழுது அந்த விரல்களை பார்த்து விட்டு, ஆகா இது காந்தல் மலர்களோ என்று அந்த வண்டுகள் வந்து அவர் விரல்கள் மேல பாய, இவ வந்து பயந்து போய் முகத்தை மூட விதுவிறுத்து நிக்க, இந்த காட்சி வந்து கண்ணதாசன் மனதை ஈர்க்க அங்க வந்து ஒரு பாடல் வந்து பிறக்கின்றது. ஒரு பாடல்ல வந்து நடுவில் வைக்கிறார். என்ன பாட்டு தெரியுமா, கண்டுபிடிக்க முடியும் அந்த பாடல். அருமையான ஒரு பாடல் பாருங்க. பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, உன் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற, நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன், நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனக்கான ஓடோடி வந்தேன் அப்படிங்கிற ஒரு பாடல். உண்மையிலேயே வந்து மேக சர்பா, நான் வந்து ஒரு கடவுளையை கண்டிப்பா எழுப்பி ஆகணும். அதாவது நீங்க தமிழ் நல்லா பேசுறதுனால நல்லா பாடுறீங்களா, இல்ல நல்லாவே பாடவும் செய்வீங்களா, பாட்டு பேசுறத போனீங்களா? இல்ல இல்ல, இதெல்லாம் கேள்வி ஞானம் தான் எல்லாமே. ரொம்பவே சிறப்பா இருந்தது. நான் கூடவே இன்னொரு கேள்வியும் கேட்கணும். இப்போ நீங்க வந்து பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன் வரைக்குமே தொடர்ந்து அந்த பாடல்களை மட்டும் கவனிக்காம பாடல்கள் ஊடாக இருக்கக்கூடிய இலக்கணம் அந்த பொருள் அது வரைக்குமே நீங்க ரொம்ப ஆழமா கவனிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இன்னுமே போற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இவர் கவிஞருங்க, இவர் மிகச்சிறந்த பேச்சாளருங்க, இவர் மிகச்சிறந்த எழுத்தாளருங்க அப்படின்னா நீங்க யாரெல்லாம் சொல்லுவீங்க? எல்லாமாவும் நீங்களும் இருக்கிறீங்க, அதனால கேட்கறேன். பேச்சாளர்னு சொல்லும் பொழுது பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்கள், அதற்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா கவிஞர்கள் வரிசையில் அப்படின்னு சொல்லும் பொழுது கவிஞர் வைரமுத்து அவர்கள், எனக்கு அந்த ஒரு நடை, அந்த தமிழ் பேசுகின்ற அந்த தோரணை, இதெல்லாம் பிடிக்கும். அதற்கு பிறகு ஈரோடு தமிழன்பன், அவரும் நல்லா அழகான ஒரு கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, வரிசையா இருக்காங்க. இந்த முக்கியமானவர்கள் முதன்மையானவர்கள் சொல்லும் பொழுது இவர்களையும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம், நீங்க வந்து பல விருதுகள் வாங்கினவங்க, நல்லாசிரியர் விருது வாங்கினவங்க, கவி சிற்பி விருது வாங்கினவங்க, இப்படி பல விருதுகள் அடுக்கடுக்கா வாங்கியிருக்கிறீங்க. இதுல ரொம்பவே மறக்க முடியாத விருதுன்னு இதை நான் சொல்லுவேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? அதே போல நீங்கள் உருவாக்கக்கூடிய படைப்புகள், அதை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லணும். நன்றி. அதாவது விருதுகள் அப்படின்னு சொல்லும்போது நான் பெரும்பாலும் வந்து எனக்கு என்னது முக்கியமான ஒன்று என்னன்னாக்கா, விருதுகள் வந்து கொடுக்குறாங்க, அவங்களா விரும்பி கொடுக்கக்கூடிய ஒன்று. நான் இது வரைக்கும் வந்து எந்த விருதுமே நான் முன்னால வந்து நான் போட்டுக்கொண்டதே கிடையாது. ஒரு அழைப்பிதழில் வந்து சொன்னா கூட, ஏதாவது விருது நாங்கள் போடுறோமே அப்படின்னு சொன்னா கூட நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். நான் அந்த விருது வந்து விருப்பப்பட்டு கொடுத்தது சந்தோஷம், எனக்கு அது மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு வந்து நான் முன்னால் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒன்று என்னுடைய தந்தையுடைய அந்த ஒரு பெயராக இருக்க வேண்டும், அல்லது எனது கணவருடைய பெயராக இருக்க வேண்டும். இது ரெண்டு தான் நான் வந்து எப்பவுமே எனக்கு விரும்புறது. எந்த அழைப்புகள்லையும் பாருங்க நான் வந்து போட்டுக்கொள்ளவே மாட்டேன். நீங்க பாத்திருக்கீங்க நிறைய விருதுகள், அந்த குறிப்ப நிறைய விருது நான் குறிப்பிடவே இல்லை. நீங்க பார்க்கணுமே எங்க தேவை நான் அதை கொடுத்தது. விருதுகள் சொல்லும் போது ஆனா வந்து அவங்க மதித்து என்னை வந்து ஒரு மதித்து கொடுக்கும் பொழுது அது வந்து தலைவணங்கி நான் வந்து வாங்கிக்கிறேன். அது மிகப்பெரிய ஒன்று. ஆமா, மிகப்பெரிய ஒன்று. யாருக்குமே திறமைக்கான அங்கீகாரம் தான் அங்கீகாரங்க சொல்லும் போது அது வந்து அது பிறமொழியாளர்களையும் மதிச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அது மிகப்பெரிய ஒன்று. இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு நிறைய உண்டு. எனக்கு பிடித்த ஒரு விருது, முக்கியமான ஒரு விருதுன்னு சொல்லும் பொழுது சிறந்த தமிழாசிரியர், 5 தமிழாசிரியர்கள் சொல்லி கொடுத்தாங்க சென்னையில இருக்கும் பொழுது. அப்ப கலைஞர் விருதுன்னு சொல்லி ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த விருது வந்து என்னால மறக்க முடியாத ஒரு விருது.
அதற்கு பிறகு வந்து கம்போடியா தமிழ் சங்கத்துல, கம்போடியா தமிழ் இதுல கொடுத்தாங்க, கம்போடியாவில அங்கோர்வாட் தமிழ் சங்கத்துல கொடுத்த ஒரு உலக ராஜேந்திர சோழன் விருது. அது வந்து கம்போடியா அரசோடைய விருது, அது அரசு விருது. அந்த விருதையும் என்னால மறக்க முடியாத ஒரு விருது. அதற்கு பிறகு மிக முக்கியமான விருது அப்படின்னு நிறைய விருதுகள் இருக்கு. முக்கியமான விருதுன்னு சொல்லும் பொழுது நல்லாசிரியர் விருது. அந்த நல்லாசிரியர் விருதுன்னு சொல்லும் போது நம்ம கற்பித்தலுக்காக கிடைத்த ஒரு விருது. அது என்ன அப்படின்னாக்க, நான் வந்து நடுவுணர்ச பள்ளியில வந்து நான் வந்து 5 வருடங்கள் பணிபுரிந்து வந்தேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க எப்பொழுதுமே வந்து ஹிந்தியும் சமஸ்கிருதம் தான் வந்து மேல இருக்கும். உங்களுக்கே தெரியும் தமிழ் வந்து கொஞ்சம் அது அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு குழந்தைங்க படிக்க மாட்டாங்க. அங்க போய் அந்த தமிழை வந்து முன்னால கொண்டு வந்த ஒரு ஒரு நிலை வந்து நான் வந்து அதை பெருமையாவே நான் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். பல நிகழ்ச்சிகளை நான் நிச்சயமா நீங்க சொன்ன வரிசையில எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாவும் கர்வமாவும் இருக்கிறது இந்த விஷயம்தான். ஏன்னா நடுவுணரசு பள்ளிகள்ல தமிழை ரொம்பவே குறைவா இருக்கு, இடமும் மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது வேற விஷயம், அது அரசியல். ஆனா அதுலயும் நீங்க தமிழுக்காக இவ்வளவு விஷயங்கள் முன்னெடுத்து விருது வாங்கிருக்கிறீங்கன்னா நிச்சயமா அதுதான் ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா எனக்கு இருக்கு. அதை தான் நான் முதல்ல சொல்லணும். அந்த நடுவுணரசு பள்ளியில வந்து நான் போன உடனே குழந்தைங்க தமிழை மதிக்கவே கிடையாது. அப்போ நான் போன உடனே புத்தகத்தை எடுக்க எடுக்கல, புத்தகம் கொண்டு வரல குழந்தைங்க. ஆமா, அப்போ வந்து அந்த 10ஆம் வகுப்பு, ஏன்னா 11, 12 வேற மாறுவாங்க அந்த நடுவுணரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும். அப்போ முத முதல்ல நான் அங்கே போறேன், நான் பணிக்கு போறேன். அப்போ எடுக்கவே இல்லை. அப்போ நான் வந்து உயிரெழுத்து என்னன்னு சொல்றேன் தெரியல, மெய்யெழுத்து என்னன்னு தெரியல. அப்ப நான் தான் சொல்றேன் மெய்யெழுத்து கவுண்ட் பண்ணிட்டே வாண்ட இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் அது இக்குங்கி சிஞ்சு இட்டு நெய்த்து இந்த இப்பு மெய் இரு இல்லு இவ்வு எழு இல்லு இருன்னு சொல்றேன். விடுபட்டுருக்கலாம் எனது நிமிந்து உட்காரன் பையன், இவ்வளவு வேகமா சொல்றாங்களேன்னு திருமணம் சொல்றேன், திரும்ப வந்து கவுண்ட் பண்ண முடியல. 18 சொல்றேன் கவுண்ட் பண்ண முடியல. மெதுவா என்ன பண்ண, மெதுவா கை தட்டுறான். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறா, புணர்ச்சி வீதின்னு சொல்லி ஒண்ணு போடுறேன். உணர்ச்சி விதிங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு பகுதி. அதெல்லாமே கடவுள் கூட்டல் அருள், கடவுள் அருள், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்படி உடல்னா வந்து மெய் எழுத்து, உயிர்னா உயிர் எழுத்து, ரெண்டும் சேரும் பொழுது நமக்கு வந்து ஒரு புதிய ஒரு சொல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆனா எத்தனை பேருக்கும் புரியாது, உங்களுக்கு புரியாது இல்ல. அதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா H2+O2 gives H2O. உடனே நிமிந்து உட்காடுறான் பையன், இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ், வந்து வேதியியல் கிளாஸ், கெமிஸ்ட்ரி கிளாஸ். H2 இத்தனை பங்கு ஹைட்ரஜன், இத்தனை பங்கு ஆக்சிஜன் சேர்ந்தாக்கா நமக்கு இந்த தண்ணீர் கிடைக்குது, வாட்டர் கிடைக்கும் சொல்லி சொன்ன உடனேயே அப்படியே வந்து மெதுவா கைத்தட்ட ஆரம்பிக்கிறான். உடனே எனக்கு நான் வந்து கணக்குல வந்து ரொம்ப கெட்டிக்காரி எல்லாம் கிடையாது, கணக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன பண்றேன், பேலன்ஸ் பண்றேன். இந்த மாதிரி 2H2+ இப்படி 2O2 gives இப்படி இப்படி எல்லாம் போட்டு எல்லாம் செய்து நீ கரெக்டா நான் செஞ்சிடறேன், போட்டுறேன் கணக்கு கரெக்டா வந்து பேலன்ஸ் பண்றேன். பேலன்ஸ் பண்ண உடனே கிளாஸ் வகுப்பு எழுதுன்னு கைத்தட்டுது. ஆக தமிழ் மிஸ்ஸுக்கு ஆங்கிலமும் தெரிகிறது, கெமிஸ்ட்ரியும் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையன் சொல்றான், மேடம் நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ் மட்டும் வேண்டாம், தமிழோட நீங்க கெமிஸ்ட்ரி கிளாஸுக்கு வந்துருங்கன்னு சொல்றான். என்னோட கற்பித்தலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து நான் பெருமையா சொல்லணும்னு சொல்ல விட பணி கூட சொல்லிக்கிறேன், தமிழ் தான் வந்து அந்த இடத்துல மேலிடத்தில் இருந்தது. மேல இருந்த இடம் இந்த மொழி வந்து தமிழ். சொல்லக்கூடாது, அடுத்த மொழி நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா என்னுடைய மொழியும் வந்து ஹிந்தியோட சேர்ந்த சம்பந்தப்பட்டதுதான். இருந்தாலும் அந்த நிலைக்கு வந்து சரியாக கொண்டு வந்து விட்டேன். ஹிந்தி எப்படி வந்து அங்கீகரிக்கப்படுகிறதோ, சமஸ்கிருதம் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறதோ, அந்த வரிசையில வந்து தமிழ் மொழியை நாம கொண்டு சேர்த்த ஒரு நிலை வந்து நான் வந்து ரொம்ப நான் வந்து மகிழ்ச்சி அடைந்த ஒரு நாளாகும். எந்த ஒரு நாடகமாக இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், தமிழுக்கு வந்து அங்க முதல் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அந்த பள்ளியில். அருமையான ஒரு நிலை. நான் 5 வருடம் கழித்து நான் அரசு பள்ளிக்கு வரும் பொழுது 14 வருடங்கள் மறைஞ்சு போச்சுங்க, நான் மறந்துட்டேன் அந்த பள்ளியை, நான் மறந்துட்டேன். 14 வருடம் கழித்து தினமலர்ல வந்து என்னை பற்றி ஏதோ போட்டிருக்காங்க, எனக்கே தெரியாது இந்த மாதிரி தமிழ் மொழி மராத்தி இவங்க. அதுக்கு பிறகு வந்து தமிழ்ல வந்து இத்தனை மாதிரி வருடா வருடம் வந்து 100% தேர்ச்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை பார்த்த பிறகு 14 வருடம் கழித்து என்னை அழைத்து அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னாக்கா, நல்ல ஒரு நல்லாசிய விருதும் ஒரு பொற்கிழியும் கொடுத்து என்னை வந்து பெருமைப்படுத்துறாங்க. நான் பேசி அதற்கு கூட அதை விட வந்து முக்கியமான ஒன்று, நான் பேசி முடித்த பிறகு அந்த அங்க வந்து அரசு பள்ளியும் இருக்கிறது, நடுவுணரசு பள்ளியும் இருக்கிறது, ரெண்டு பள்ளியும் இணைந்து நடத்திய அந்த கூட்டத்தில் எல்லா குழந்தைகளும் எழுந்து நின்று, ஆசிரியர் பெருமக்கள் எழுந்து நின்று கைத்தட்டி என்ற என்னை வந்து அணைத்து கொண்டு பேசிய அந்த வார்த்தைகளை வந்து என்னால மறக்கவே முடியாது. அதுதான் வாங்கிய விருதுகளில் முதன்மையான விருது என்று நான் நினைக்கின்றேன். சொல்லும் போது எங்களுக்கே கூட மெய்சில் இருக்கிறது, கேட்கறவங்களுக்கும் மெய்சில் இருக்கும். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் நிச்சயமா கிடையாது. ஒரு மொழி சார்ந்த உள்ளே கொண்டு போய் அதை மாணவர்கள் மத்தியில் உணர வச்சு அதை அவர்கள் உணர்ந்து புரிந்து உங்களை விரும்புறதுங்கிறது கண்டிப்பா ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனை. இது வந்து நீங்க பல ஆசிரியர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பீங்க அப்படிங்கறது நாங்க நம்புறோம். நம்ம நிகழ்ச்சியில் இறுதி பகுதி எட்டிட்டோம். ரொம்ப முக்கியமான வச்சிருக்கிறேன் படைப்புகள் கேட்டீங்க, அந்த ஒரு படைப்புகள் ஒரு கேள்வி. மாத நாவல்கள் எழுதி கொண்டு வருகிறேன்,
சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்கேன், சிறுகதை தொகுப்பு வெளிவரப்போது சீக்கிரத்துல, சமூக விழிப்புணர்ச்சி தொடர்கள் நிறைய நான் வந்து எழுதியிருக்கேன், கவிதைகள் தொகுப்பும் வரப்போகுது. நாவல்கள் என்று சொல்லும் பொழுது நான் வந்து நேரடியா வந்து நான் பார்க்கக்கூடிய கதை மாந்தர்கள், எல்லா மக்களுமே என்னுடைய கதை மாந்தர்களாக மாறுவாங்க. பருவத்தின் வாசலிலே அப்படிங்கிற ஒரு நாவல், அதற்கு பிறகு வந்து உன்னுயிராய் நான் இருக்க என்கின்ற ரெண்டு நாவலும் பழனிப்ப பிரதர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதை விட ஒரு முக்கியமான ஒன்று, ரெண்டு நாவல்களுமே வந்து திரைப்படத்துறையை வந்து திரும்பி பார்க்க வைத்துள்ளது என்பதை நான் வந்து பணிவுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஒரு ஆசைப்பட்டு அந்த நாவலை பார்த்துட்டு இருக்காங்க, நல்லா இருக்கும் நினைக்கிற திரைப்படம் எடுக்கிறதுக்கு என்னன்னு தெரியல, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் நான் வந்து 2014 எழுதப்பட்ட ஒரு நூல் என்னன்னாக்கா, புதிய தொலைக்காட்சியில வந்து நான் ஒரு பேட்டி கொடுத்திருந்தேன், நமது சிறப்பு விருந்தினு சொல்லிட்டு, எங்களுடைய மன்னர் இரண்டாம் சரபோஜி மன்னரை பற்றிய ஒரு ஒரு பேட்டி. அதை வந்து நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் பார்த்து விட்டு அவர்களாகவே செலவு பண்ணி ஒரு புத்தகத்தை போட்டாங்க, சரித்திரநாயகன் இரண்டாம் சரபோஜி மன்னர் சொல்லிட்டு. அந்த புத்தகம் அறிவியல் மருத்துவக் கழகத்தில் வந்து இரண்டாம் பரிசு பெற்றது, ஒரு பணப்பரிசையும் பெற்று தந்தது, அதே சமயம் சிறந்த எழுத்தாளர் விருது என்கின்ற அந்த ஒரு விருதையும் வந்து எனக்கு பெற்றுத்தந்த ஒரு சிறப்பான ஒரு நூல் இது, சரித்திரநாயகன் இரண்டாம் சரபோஜி என்ற ஒரு நூல். இப்பொழுது நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன், நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே என்று பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா, நாவல்கள் சிறுகதைகள் கவிதைகள் அப்படின்னு அடுத்தடுத்த படைப்புகள் தமிழுக்காக உங்கள்கிட்ட வர்றதெல்லாம் தமிழர்கள் நாங்கள் ரொம்பவே பெருமை அடைகிறோம். நீங்களும் நிச்சயமா தமிழர்கள் தொடர்ந்து செய்யணும். நம்ம இறுதி பகுதி எட்டியதன் காரணமா இறுதியா ஒரு கேள்வி, தமிழகத்தை தாண்டி இருப்பவர்களும் சரி, தமிழை தாய்மொழியா கொள்ளாதவர்களும் சரி, தமிழை படிங்க, தமிழை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எதற்காக நீங்க சொல்லுவீங்க? நிச்சயமாக தமிழில் இருக்கின்ற அந்த அலங்காரம், தமிழில் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகள் வந்து கண்டிப்பா நான் சொல்லுவேன். என்ன என்ன விதமான அந்த அதாவது எத்தனை மொழிகள் வந்தாலும் அத்தனை மொழிகளையும் வந்து உள்வாங்கி கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு தமிழ் மொழியானது. அந்த தமிழ் மொழியில வந்து ஒரு மொழி உள்ள போயிட்டாலே வந்து தமிழ் மொழிய ஒரு மொழியானதே அழிஞ்சு போயிடும் சாதாரணமாவே. ஏன் வந்து இதுவரைக்கும் வந்து எத்தனையோ அந்த தமிழ் மொழி எடுத்து பார்க்கும்பொழுது நம்ம வந்து எத்தனையோ வார்த்தைகள் எல்லாம் பேசுறோம், அத்தனை வார்த்தைகளும் வந்து தூய தமிழ் வார்த்தைகள் நம்ம சொல்ல முடியாது. கலப்படம் நிறைய இருக்குது, கலப்பு சொற்கள் நிறையவே இருக்குது. பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம், அதுல வந்து உருது சொற்கள் வருகின்றது, எங்களை மராத்திய சொற்களே வருகின்றது. இப்படி நிறைய சொற்கள் வந்தால் கூட எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு இருந்தால் கூட தமிழ் மொழி இன்றளவு உலக அளவில் நின்று நிலவி ஒரு பெருமைப்பட்ட ஒரு மொழியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, சரியான இலக்கண அமைப்பு. இந்த இலக்கண அமைப்பு இருப்பதால் தான் தமிழ் மொழி வந்து இன்று வரை அழியாம இருக்கிறது. அதனால அந்த இலக்கணத்துக்காகவே நீங்க எல்லாரும் பார்க்கணும், படிக்கணும். ஒன்று, ரெண்டாவது வந்து இலக்கியங்கள். வெளிநாட்டுல இருந்து வந்து போப்பையர் வந்திருக்காரு, கால்டுவெல் வந்திருக்காரு, அதற்கு பிறகு வந்து வீரமாமுனிவர் வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து படிச்சிருக்காங்க, விரும்பி படிச்சிருக்காங்கன்னு சொன்னாக்க ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா தமிழ்ல, அந்த ஏதோ ஒன்றுதான் நம்ம பார்க்கணும், தமிழர்கள் உணர வேண்டும். அந்த முன்னாடி கண்டிப்பா தமிழர்கள் வந்து கண்டிப்பாக இந்த இந்த படைப்புகளை படிக்கணும், இது தவறவிட்டவே விட்டுறாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய படைப்புகள் எதுவும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறீங்களா? படைப்புகள் சொல்ல, என்னை கவர்ந்த ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன், அருமையான எந்த இடத்துல வட்டார வழக்கு இதெல்லாம் கிடையாது. ரொம்ப வட்டார வழக்கும் போட்டீங்கன்னா அகராதி தேடிட்டு போகணும், இதுக்கு வந்து என்ன வார்த்தை என்ன அர்த்தம்னு எதுவுமே இருக்காது. சாதாரண ஒரு நடை வரா, வந்தியத்தன் வந்தாங்க இப்படிதான் ஒரு மாப்பிள்ள வரணும்னு எதிர்பார்ப்போம் நம்ம, ஒரு குந்தவை வரான்னு குந்தவை நாச்சியார்னா இப்படி இருக்கணும், ஒரு பொண்ணு வானதிக்கு ஒரு தனி ஒரு கதை மாந்தர், இப்படி எல்லாருமே அருமையான ஒரு கதை நூல் வந்து அந்த வந்து நான் வந்து 100 தடவை படிச்சிருப்பேன் பொன்னியின் செல்வனை, அதற்காக சொல்றேன். 100 தடவை நான் படிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு அருமையான ஒரு நூல் வந்து அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன். அதற்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, லட்சுமியுடைய நாவல்கள், அதற்கு பிறகு ராஜம் கிருஷ்ணனுடைய நாவல்கள், அனுத்தம்மாவுடைய சிறுகதைகள் பாத்தீங்கன்னாக்கா பக்கத்திலேயே உட்காந்து அவங்க வந்து கதை சொல்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய கதைகள் எல்லாம் வந்து எல்லாமே வந்து பின்னால முன்னால எழுதப்பட்ட கதைகள் இருந்தாலும் அந்த நடையை வந்து நீங்க பார்க்க வேண்டும். அருமையான கதைகள், நம்ம வந்து நம்மளோட கவலைகள் எல்லாம் மறக்கக்கூடிய அளவுக்கு எழுதப்பட்ட ஒரு நூல், வரலாற்று நூல் என்றால் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து படிக்கணும். ஏனென்றால் ஒன்னு சொல்லிக்கணும் நான் ஆசைப்படுறேன், ஓ நம்ம தமிழ்நாடு என்று சொல்கிறோம், ஒரு தமிழர்களாகிய நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய குழந்தைக்கு வந்து தமிழகத்தின் வரலாறு தெரிய வேண்டும். எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழிக்காரர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு வந்து அந்தந்த மொழியுடைய வரலாறு வந்து தெரியணும். எந்த அரசர் ஆண்டாங்க, ஒரு பெருமைப்பட்ட ஒரு மொழியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, சரியான இலக்கண அமைப்பு. இந்த இலக்கண அமைப்பு இருப்பதால் தான் தமிழ் மொழி வந்து இன்று வரை அழியாம இருக்கிறது. அதனால அந்த இலக்கணத்துக்காகவே நீங்க எல்லாரும் பார்க்கணும், படிக்கணும். ஒன்று, ரெண்டாவது வந்து இலக்கியங்கள். வெளிநாட்டுல இருந்து வந்து போப்பையர் அந்த அரசர் காட்சி காலத்துல வந்து என்னெல்லாம் வந்து நடைபெற்றது, அந்த ஆட்சி காலத்துல வந்து எதெல்லாம் வந்து பொற்காலமாக இருந்துச்சு,
எந்த அரசர் காலம் வந்து பொற்காலமாக இருந்தது, அந்த மன்னர்களுடைய பெயர்கள் எல்லாம் தெரிய வேண்டும். வரலாறு தெரிந்தாதான் ஒரு ஒரு குழந்தை வந்து நாளைக்கு வந்து ஒரு சாதனையை வந்து புரிய முடியும். இது எல்லாருக்குமே வந்து நான் வந்து சொல்லிக்கொள்ள ஒரு ஆசைப்படுகின்ற ஒரு செய்தியாகும் இது. அதனால அந்த வரலாற்று நூலை படிக்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு சோழ நாட்டை பத்தி ஒரு அழகான ஒரு வர்ணனையோ அதோடைய அந்த ஒரு செய்திகளையோ பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த ஒரு நூலை படித்தாலே போதும். கவிஞை கவிதைகள் என்று பார்க்கும் பொழுது எனக்கு வந்து புது கவிதைகள் ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒன்று. அதாவது வந்து ஈரோடு தமிழ் அன்பன் கவிஞர் அந்த வைரமுத்துடைய கவிதைகள், அப்புறம் வந்து அப்துல் ரஹ்மான் கவிதைகள், இதெல்லாம் நல்ல ஒரு எனக்கு பிடித்தமான ஒரு கவிதைகள் படைப்புகள் சொல்லும்போது இதெல்லாம் நீங்க நாவல்கள் சிறுகதை எல்லாம் இந்த மாதிரி நீங்க குழந்தைகளுக்கு பரமாத்ம சிறுகதைகள், அம்பிளி மாமா கதைகள், தினாலிராமன் கதைகள், பிற மொழி இருந்தாலும் பரவாயில்லை, அந்த கதைகளுடைய அந்த அம்சங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்க. அந்த நல்ல கருத்துக்களை வந்து நீதி போதனை கதையில வந்து எல்லா விஷயங்களும் குழந்தை பொறுத்தான் துவங்குது அப்படிங்கறதுனால எதனால நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் வந்து நான் வந்து யாரோட உரையாடணும்னு தெரியல, அவர் வந்து கவிஞரா எழுத்தாளரா ஆசிரியரா அப்படின்னு தெரியல, எல்லாரும் கலந்துபட்ட ஒரு நபரோட உரையாடி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மன நிறைவு ஒரு நெகிழ்ச்சி தன்மை எனக்கு இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே தமிழை தாய்மொழியா கொண்டவர்கள், தமிழுக்காக இயக்கை கொண்டிருப்பவர்கள் கூட எப்படி ஒரு அறச்சீற்றத்தோட இவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு உணர்வு தான் எனக்கும் இருந்துச்சு. ரொம்பவே பெருமைப்படுகிறது தமிழ் உலா நிகழ்ச்சி உங்களை வந்து இந்த நேரத்தில் நினைத்திருவாராக நினைத்தமைக்கு ரொம்பவே பெருமையாகவும் மகிழ்வோடும் இருக்கிறேன். இந்த நேரத்திலும் எங்களுக்காக உங்களுடைய அழைப்பினை ஏற்று நீங்க வந்து நேரம் ஒதுக்கி இருக்கிறீங்க. உங்களுடைய பணி, உங்களுடைய தமிழ் துண்டு தொடர்ந்து நடைபெற வேண்டும். உங்களிடந்து பலவிதமான படைப்புகள் இத்தமிழ் சமூகத்தை மேலும் அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு தமிழ் உலா நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.